ஓம் நம சிவாய வணக்கம் அன்பு நேர்களே நான் ஜோதிரர் ஜெய்முருளி ஃபைன்பீழ பேசுகிறேன் உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசிகள் இந்த ஆண்டு பிறப்பதாலே வேகமாகவும் விவேகமாகவும் அனைவருக்கும் அமைய கொடுங்க பரம்பொருளின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் தனது புத்திசாலித்தனத்தால் யாரையும் தன்வசப்படுத்துபவர்களும் கவலைகளை கூட தன்னுடைய புன்னகையால் விரட்டக்கூடிய கண்ணீராசி அன்பர்களே பிறக்கப் போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் உங்களின் வாழ்வாதாரம் நிச்சயம் சிறப்படையுங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகபட்ச நன்மைகளை நாம் வரிசையாக இந்த ஆண்டில் பார்க்கலாம் வேலை மற்றும் தொழில் அரசு வேலை வெளிநாட்டு பயணம் விவசாய தொழில் கல்யாண கனவு காதல் பிரச்சினைக்கான தீர்வு புத்திர பாக்கியம் வீடு மற்றும் வாகன அமைப்பு கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை மாணவர்களின் கல்வி நிலை என அனைத்திற்குமே உண்டான ஒரு விடையை தருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கடந்த ஆண்டுகளில் ஒரு கடும் சிரமம் ஏற்பட்டன முதலில் உங்களுக்கு வந்து இந்த கடன் பிரச்சனை வேலை தொழில் சரிவு குடும்ப பிரச்சனை சொத்து வம்பு வழக்கு நம்பிக்கை துரோகம் காதல் பிரிவு கடும் ஒரு பண நெருக்கடி சிறிய அளவில் வாகன விபத்து உறவினர்களால் அவமானங்கள் என மன அழுத்தம் உண்டாகி கடந்து வந்துவிட்டீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு புத்துணர்ச்சியும் நம்பிக்கையும் தரக்கூடுங்க உங்கள் துன்பங்கள் துயரங்கள் நிச்சயமாக விலகக்கூடும் புத்தாண்டு பலன் சொல்லும்போது நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை நாம் பார்க்க வேண்டுங்க ஆண்டு கோள்கள் என்று அழைக்கப்படும் குரு பகவான் சனி பகவான் ராகுகேது இவர்கள் எந்த ராசியில் உள்ளார்கள் செயற்கை பார்வை எப்படி உள்ளது என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் மனித இனம் இன்பத்தை கண்டு சந்தோஷப்படுவதும் துன்பத்தை கண்டு பயப்படுவதும் இயல்பான ஒன்று தாங்க அதனை வழிநடத்துவது கிரகங்களின் அமைப்பை பொறுத்து ஒருவரின் அறிவுக்கும் குணத்திற்கும் தொடர்பை தருகிறது உங்களுடைய ஜாதகம் பொறுத்தவரை தான் உங்களின் கன்னி ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஜாதகம் எப்படி உள்ளது என்று நாம் ஆராய்ந்து பார்க்கையில் ராஜ யோகாதிபதி சனி பகவான் ஆண்டு முழுவதுமே ஐந்தாம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் மிக சிறந்த ஒரு பொற்காலத்தை வந்து அளிப்பாருங்க குரு பகவான் ஆண்டு தொடக்கத்தில் ஆறாம் இடத்தில் இருப்பதால் எதிலும் உங்களுக்கு வந்து கவனம் தேவைப்படும் பின் ஏப்ரல் மாதம் அதிசார பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து ஏற்படுங்க ராகுகேது சர்ப கிரகங்கள் மார்ச் மாத இடப்பெருச்சில் உங்களுக்கு வந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக அளிப்பாருங்க மற்ற கிரகங்கள் மாத சுழற்சியில் வந்து உங்களுக்கு மாறி மாறி பலன்கள் தரக்கூடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு புதிய வளர்ச்சியும் எதிர்பார்ப்பும் நிறைந்ததே நிறைந்த ஆண்டாகவே உங்களுக்கு வந்து இருக்கக்கூடுங்க பொருளாதாரம் மற்றும் வருமானம் பொறுத்தவரை இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்தே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணப்பிரச்சனை சிக்கல்கள் வந்து சற்று தரக்கூடும் அதிக செலவு செய்வதை வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க ஏன்னா தனக்காரகன் குரு பகவான் ஆறாம் இடத்தில் மறைவதால் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும் பின் ஏப்ரல் மாத இடப்பயிற்சியில் செப்டம்பர் மாதம் மறைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வ சேர்க்கை நன்றாகவே இருக்கக்கூடும் பல வழிகளில் பணம் சம்பாதிக்க முடியுங்க அதே போல் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் எட்டு அதிபதி அவர் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பிற்பகுதியில் உச்சம் பெறுகிறார் உங்கள் திடீர் அதிர்ஷ்டத்தால் வருமானத்தையும் லாபத்தையும் காண்பீர்கள் உங்கள் ராசி அதிபதி புத பகவான் தான் வணிகத்தை சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் உயர்வான ஒரு பொருளாதாரத்தை இந்த ஆண்டு முழுவதுமே தருவார் உங்களுடைய அந்த கடன் தொல்லை வந்து நிச்சயமாகவே தீரக்கூட ஆண்டாகவே அமைக்கூடும் உங்களுடைய செல்வாக்கும் நிச்சயமாகவே உயரக்கூடும் வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் அமைப்பு ஆண்டின் ஆரம்பம் முதலே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடும் சிறிய சவால்கள் மற்றும் தடைகள் முதல் மூன்று மாதங்கள் வந்து போகும் ஆறாம் இடத்தில் குரு மறைவதால் தொழிலில் வந்து எதிரிகள் அதிகரிப்பார்கள் இது அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் முதல் மாறக்கூடுங்க சிறந்த வாய்ப்புகள் ஏற்படக்கூடும் உங்கள் திட்டத்தை முறையாக செயல்படுத்துவீங்க தொழில் உற்பத்தி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்படையுங்க வியாபார நுணுக்கத்தை வந்து கற்றுக்கொள்வீங்க புத பகவான் வந்து தொழிற்தான அதிபதியாக வருவதால் ஆண்டின் பிற்பகுதியில் நல்ல ஒரு உயர்வை வந்து அளிப்பார் குரு பார்வையும் உங்களை வந்து செழுமைப்படுத்தும் தொழிலில் வந்து கௌரவத்தை நிச்சயமாக கொடுக்கும் ஆண்டாக அமையக்கூடும் புதிய வேலைவாய்ப்பு விஷயங்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் தேடுதலில் வந்து வெற்றி கிடைக்கும் ஐடி துறையில் உள்ளவர்கள் கம்ப்யூட்டர் துறையில் உள்ளவர்கள் நிதி நிறுவனங்கள் போன்றவற்றில் இருப்பவருக்கு வேலை சுமை வந்து சம அளவில் அமையக்கூடுங்க உடன் வேலை செய்பவர்கள் வந்து ஆதரவு அளிப்பாங்க தன்னம்பிக்கை வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் ஆண்டு வருமானம் கூடுதலாகவே அமையக்கூடுங்க அரசு பணிகளில் இருப்பவர்களுக்கு பணியிட மாற்றம் உண்டாகும் நீண்ட நாட்களாகவே இந்த அரசு வேலைக்கு காத்து கொண்டிருந்த உங்களுக்கு அரசு பணி இவ்வருடம் கிடைக்கப் பெறுவீர்கள் அரசு தேர்வில் வந்து முடிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவே வரக்கூடும் அரசாங்க கிரகம் வந்து சூரிய பகவான் தான் அவர் உங்களுடைய ராசிக்கு அதி நட்பாக உள்ளவர் அவர் அவருடைய அனுகிரகமும் குருவின் அனுகிரகமும் கிடைப்பதால் நிச்சயம் வந்து உயரும் பெருமாண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு விவசாயம் செய்யக்கூடியவர்கள் சனி பகவான் வலுத்து ஐந்தாம் பாவத்தில் இருப்பதால் கடுமையான ஒரு உழைப்பால் இந்த ஆண்டு லாபத்தை மட்டுமே நீங்கள் அதிகம் காண்பீங்க பயிர் விளைச்சல் மற்றும் காய்கறிகள் ஆண்டு முழுவதுமே அமோக வசூலை பெற்று தருங்க நேரடியான விற்பனை செய்பவர்கள் நீர்வளம் அதிகரிக்கும் பூமி யோகம் வந்து உங்களுக்கு உண்டாங்க இந்த விவசாய கடன் தள்ளுபடி வந்து நிச்சயமாகவே அகலக்கூடும் வெளியூர் வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ராகு கேது பயிற்சியால் முக்கியமான மாற்றங்களை வந்து உங்களுடைய வேலையில் ஏற்படுங்க கவனம் வந்து அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளின் பாராட்டு வந்து பெறுவீர்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாத வருமானம் கூடுதலாகுங்க விருப்பம் போல வேலை வந்து நன்றாக அமையக்கூடும் குடியுரிமை கிடைக்க பெறுவீர்கள் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டின் பிற்பகுதியில் வந்து ஒரு கடல் தாண்டிய பயணம் வந்து மேற்கொள்வீர்கள் பத்திரிகை தொழில் செய்பவர்கள் மில் ஆலை வேலையாட்கள் இன்சூரன்ஸ் துறையில் உள்ளவர்கள் மருத்துவத்துறையினர் வங்கி வேலை பார்ப்பவர்கள் மீடியா துறையில் உள்ளவர்கள் கட்டிட தொழில் செய்பவர்கள் உணவுத்துறை ஜவுளித்துறை வாகன ஓட்டுநர்கள் சிறு குறு வியாபாரிகள் நிலத்தரகர்கள் அடிப்படை கூலி தொழிலாளர்கள் என அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அனுபவம் திறமை மூலம் இந்த ஆண்டு உயர்வான சம்பளமும் முன்னேற்றம் நிச்சயம் உறுதியாக கிடைக்கப்பெறுவீர்கள் திருமணம் மற்றும் காதல் பொறுத்தவரையில் இந்த ஆண்டின் ஆரம்பத்தை விட பிற்பகுதியில் தாங்க உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கக்கூடும் ஏன்னா குரு பகவான் வந்து ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க இந்த ராசியை பார்ப்பதால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் வரையிலான ஒரு காலம் வந்து சுபயோக காலமாக இருக்கிறது நல்ல வரன்கள் தேடி வரக்கூடுங்க திருமணம் வயதில் உள்ள ஆண் பெண் இருபாளருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல விதத்தில் வந்து அமையக்கூடும் மனைவி கணவன் என்ற சமூக அந்தஸ்து கிடைக்கப்பெறுவீர்கள் முதல் வாழ்க்கை தோல்வியற்றவர்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாவது திருமணம் செய்து கொள்வீர்கள் இனிமையான திருமண வைபோகம் இந்த ஆண்டு உங்களுக்கு சுபத்தை தரக்கூடும் கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் முதல் மூன்று மாதங்கள் சற்று அதிகரிக்கும் இதனால் மன அழுத்தம் ஏற்படக்கூடுங்க அதனால் வந்து இப்போ வாக்குவாதங்களை வந்து நீங்கள் குறைத்து கொள்வது ரொம்பவே நல்லதுக்குங்க குடும்பஸ்தானம் மற்றும் களத்திரஸ்தானம் வலுப்பெறுவது ஏப்ரல் மாத பிறகு வந்து உங்களுடைய குடும்பத்தில் வந்து அமைதியான நிலை உருவாகும் தம்பதியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒருவருக்கொருவர் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் இல்லறம் நல்லறமாகக்கூடும் பொறுமையுடன் இருந்து பெருமை காண்பீர்கள் இந்த ஆண்டு காதலர்களை பொறுத்த வரைக்கும் சில கசப்பான அனுபவங்கள் சென்ற சில மாதங்களில் ஏற்பட்டு வந்து பிரிவை வந்து காதலில் வந்து தந்ததுங்க காதல் வழி வந்து எப்போதுமே வந்து மறக்க முடியாத ஒன்று காதல் வாழ்க்கையில் இந்த ஆண்டு நல்ல பலன்கள் கிடைக்குங்க உங்கள் பிரியமானவர்களிடம் மனம் விட்டு பேசுவீர்கள் காதல் உறவின் வலிமை தெளிவாகவே இருக்கக்கூடும் கனவு கண்ட காதல் வாழ்க்கை கண்முன்னே நிஜமாகும் உங்கள் காதல் தோட்டத்தில் மீண்டும் தென்றல் காற்று வீசக்கூடுங்க நம்பிக்கையுடன் பெற்றோர்கள் முழு சம்மதம் தெரிவிப்பாங்க காதல் கல்யாணத்தில் முடியக்கூடும் காதல் வெற்றி பெறும் ஆண்டாகவே அமையக்கூடுங்க காதல் கொடி உங்கள் வானில் இந்த ஆண்டு நிச்சயம் பறக்கக்கூடும் உத்திர பாக்கியம் பொறுத்த வரையில் பார்த்திங்கன்னா கடந்த வருடங்களில் மருத்துவ செலவு உங்களுக்கு அதிகமாச்சுங்க பிள்ளைப்பெரு விஷயத்தில் வந்து சில தடைகளை கொடுத்தது இந்த வருடம் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் வரையிலான இந்த கிரக சூழ்நிலை வந்து உங்களுக்கு சற்று சரியில்லை ஏப்ரல் மாதம் பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் வரைக்குமே வந்து குரு பார்வை இருக்குது குரு பலன் இருப்பதாலும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பதாலும் தம்பதியர்களுக்கு வந்து புத்திரன் வந்து உருவாகுங்க ஆனந்த கண்ணீரில் உரையாடுவீர்கள் உங்களின் முன்னோர்களே உங்களுக்கு பிள்ளையாக பிறப்பாங்க குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கப்பெறுவர்கள் இந்த ஆண்டு முழுவதுமே வந்து உங்களுக்கு அக்டோபர் நவம்பர் மாதத்தில் சீமந்தம் வலையகாப்பு காப்பு இல்லத்தில் நடைபெறும் வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் உங்களுக்கு முதலே சிறப்பாகவே இருக்கும் இரண்டாம் வீட்டை வந்து ராசியை வந்து உங்களுடைய குரு பகவான் பார்வையிடுகிறார் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சேமிக்கலாம் உங்கள் தனவரவு நிலையாக இருக்கும் நிலைமையால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுகஸ்தான அதிபதி அதாவது பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து மார்ச் மாத இறுதியில் வந்து ஏழாம் இடத்திலிருந்து ஆட்சி பெறுகிறார் ஆட்சி பெற்று உங்களுடைய ராசியை பார்க்குள்ள புதிய நிலம் வாங்கி வீடு கட்டுவீங்க செல்வத்தை அதிகரிக்க செய்வீங்க உங்களின் பூர்வீக சொத்து உங்கள் வசம் வந்து சேரும் வம்பு வழக்குகள் வந்து உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க மேலும் ராகுகேது பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் வந்து வாங்கி மகிழ்விங்க சுக்கரன் உங்களுக்கு பாகிஸ்தான அதிபதி அவர் உச்சம் பெறுகையில் மே மாதம் முதல் ரக வாகனம் நன்றாகவே அமையும் இல்லத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் தொடரும் இலைவாழை தலைவிருந்தை அளிப்பீர்கள் இந்த ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து உங்களுடைய கல்வியில் தலை சிறந்த மாணவருக்கான வெற்றி வந்து நீங்கள் காண்பீர்கள் புத பகவான் கல்விக்கு அதிபதி அவரே உங்கள் ராசி அதிபதியாக வருவதால் அவர் இந்த ஆண்டு ஆரம்பம் முதலே கேந்திர பலம் பெறுகிறார் நாலாம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் அவருடைய குரு பகவான் பார்வையும் கிடைக்கிறது நீங்கள் பாடத்திட்டங்களை நன்றாக புரிந்து கொண்டு நேர்மையான முறையில் அதிக மதிப்பெண் எடுப்பீர்கள் எதிர்கால கனவுக்கான அடித்தளம் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு நிறைவேறுங்க போட்டி பந்தயங்களில் வந்து புத்துணர்ச்சுடன் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வால் தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு வந்து நீங்கள் செல்வீங்க பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வந்து உங்களை வந்து அரவணைத்து வழிநடத்துவார்கள் எதிர்பாராத நன்மைகள் இந்த ஆண்டு நடைபெறும் உங்களுக்கு உடல்நிலை பொறுத்தவரையில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் ஆண்டின் ஆரம்பம் முதலே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை அளிப்பார் ஆனாலும் ஆறில் மறையக்கூடிய குரு பகவான் சற்று உடல் ரீதியான தொந்தரவுகளை அளிப்பாருங்க நரம்பு தொந்தரவு செரிமான கோளாறு தலைவலி மூட்டு பிரச்சனைகள் உடல் அசதி தீராத வயிற்றுவழி பிரச்சனை சற்று ஏற்படக்கூடும் வருடத்தின் பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகான் ஏழாம் இடத்தில் சுபத்துவம் பெற்றிருப்பதாலும் ராகுகேது பயிற்சியின் விளைவாக வயதானவர்கள் மற்றும் மத்திய வயதில் உள்ளவர்கள் மன அழுத்தம் வந்து உங்களுக்கு தீரக்கூடுங்க உடற்பயிற்சி நடைப்பயிற்சி வந்து அதிகம் செய்வது உங்களுக்கு நன்மையை தரக்கூடும் மனதை ஒருநிலைப்படுத்தி மருத்துவ செலவை நீங்கள் குறைக்க இருக்கக்கூடிய ஆண்டாக அமையக்கூடும் சினிமாத்துறை நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் புதன் ராகு இவர்களின் அனுகூலம் மிகவும் முக்கியங்க கலைத்துறையில் ஜொலிப்பதற்கு இந்த ஆண்டு உங்களுக்கு தொடக்கம் முதலே அவங்க எல்லாருமே உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அனைத்தையும் வெற்றியை காண்பீர்கள் புது புதிய பட வாய்ப்பால் உங்களுடைய திறமை வந்து வெளிப்படுங்க நடிகர் நடிகைகள் வந்து இயக்குநர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விருது வாங்குவீங்க மாற்றங்கள் நிறைந்த ஆண்டாகவே உங்களுக்கு அமையக்கூடும் வருமானம் உயரக்கூடும் அரசியலில் இருப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு குரு பார்வை ஆண்டின் பிற்பகுதியில் இருப்பதால் அரசியல் களம் சூடுபிடிக்கும் உங்கள் செல்வாக்கு சொல்வாக்கு உயரக்கூடும் புதிய நட்புகளின் மூலம் பதவி உயர்வு ஏற்படும் ஆண்டு உங்கள் உணர்வுகளை தீவிரமாக மக்கள் மீது ஏற்பட்டு பொது சேவையில் நீங்கள் நன்மதிப்பு பெறக்கூடிய ஆண்டாகவே உங்களுக்கு அமையக்கூடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நீங்கள் செய்யக்கூடாதவை அதிக கடன் வாங்க வேண்டாங்க வாகன விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது நிதானம் தேவை ஜாமீன் கையெழுத்து போடும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிதானமாக நீங்கள் இருக்க வேண்டும் குடும்பத்தில் கூடுமான அளவிற்கு வந்து அமைதியை கடைப்பிடிங்கள் பொது வழிபாடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தோறும் பெருமாள் தரிசனம் செய்யுங்கள் மற்றும் நவகிரக வழிபாடு மிகவும் நன்மை தரக்கூடும் பச்சை காய்கறிகளை தானமாக கொடுங்க மற்றும் கலவை சாதம் அன்னதானத்தை வந்து நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு கொடுங்க சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நலம் உண்டாகும் நன்றி வணக்கம்